வெல்கம் டு தமிழ் வைரல் புல்லட்டின். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவசங்கர் பாபா அவர்கள் வந்து பாலியல் கூட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்க சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து செங்கல்பட்டு ஸ்பெஷல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாங்க. அந்த நேரத்தில் நடந்த ஒரு பரபரப்பு நிகழ்வையும் அவரோட ஜாமீன் மனு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு தகவலையும் வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா, சிவசங்கர் பாபா அவர்களுடைய காவல் வந்து இன்றைக்கோட முடியுது. சிறை காவல் வந்துட்டு இன்றைக்கோட முடியுது. அதனால் அவரோட காவல் வந்து நீட்டிக்கணும், சிறையை வந்து நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி போலீஸார் வந்து கேட்டுக்கொண்டத மனு வந்துட்டு இன்றைக்கி விசாரணைக்கு வந்துச்சு. அந்த மனு வந்துட்டு விசாரித்த நீதிபதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை அவரோட காவல் வந்துட்டு நீட்டிக்க உத்தரவிட்டிருக்காரு. ஸோ அவரை வந்து மீண்டும் சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு உருவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட சிறையில் வந்துட்டு ஸ்பெஷல் வகுப்பு கேட்டிருந்த மனு வந்துட்டு இன்றைக்கி விசாரணைக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு, ஆனால் அது வந்து நாளை வந்துட்டு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நாளைக்கு தான் வந்து அந்த மனு வந்துட்டு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் சிறப்பு வகுப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடைக்கும். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, அவரோட ஜாமீன் மனு வந்து செங்கல்பட்டு ஸ்பெஷல் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த மனுவோட மறு தாக்கல், அதாவது மேல்முறையீடு தாக்கல் வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளைக்கு வந்துட்டு அவங்களோட அட்வொகேட்ஸ் வந்து பண்ணுறதா வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு பண்ணாங்கன்னா அது வந்து திங்கக்கிழமை வந்துட்டு விசாரணைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் இன்றைக்கி சிவசங்கர் பாபா வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வெளியே வரும்போது அவரோட பக்தர்கள் வந்துட்டு மிக ஆவேசமாக திரண்டு அவரை நோக்கி ஓடி வந்த ஒரு பரபரப்பான சம்பவம் வந்து நடந்துருச்சு இன்றைக்கி. அந்த சம்பவத்தில் சிவசங்கர் பாபாவை நோக்கி மக்கள் வந்து பாபா பாபான்னு கத்திட்டு வேகமாக வந்ததை பார்த்து போலீஸார் வந்து அவங்கள தடுத்து நிறுத்தி சிவசங்கர் பாபா வந்து பாதுகாப்பாக வேனில் ஏற்றி புழல் சிறைக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் அந்த பக்தர்கள் வந்துட்டு அந்த வேன் பின்னாடியே வந்து ஓடி பாபா பாபான்னு கத்திட்டே ஓடின ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி வந்து அரங்கேறியிருக்கு. பட் ஆனால் அவர் வந்து பாதுகாப்பாக கொண்டு போய் சிறையில் அடைக்க வேண்டிய கடமை வந்து போலீஸாருக்கு இருந்ததுனால அவரை பாதுகாப்பாக வந்து வேனில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இது பற்றின மற்ற தகவல்கள் வந்து நாளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்.